ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 11 ஸ்லோகம் 45 தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் விஸ்வரூபத்தை கண்டதினால் ஏற்பட்ட அந்த பாக்கியத்தை நமக்கு நாமே மிக பெருமையாக கண்ணனிடத்தில் எடுத்து கூறுகின்ற ஒரு விஷயம். ஏன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம பாக்கியமாக ஃபீல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதை இறுக்கி பிடிச்சிப்போம், கிடைச்சதை திருப்பி விடமாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அதே சமயத்தில் இப்போ வந்து மெதுவாக அந்த சப்ஜெக்டை மாற்றி கிருஷ்ணரூபத்தை, ஏன்னா இப்போ நான் விஸ்வரூபத்தை காண கிடைத்ததன் அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னா எனக்கு யார் வேணும், ஒரு ரூபம் வேணும். கிருஷ்ணரூபம் என்ன கட்டி கொண்டாடணும் அப்படின்னா விஸ்வரூபத்தை எப்படி கட்டி பிடிக்கிறது? அப்போ கிருஷ்ணரூபத்தை தானே கட்டி பிடிக்க முடியும் என்று சொல்லி அந்த கிருஷ்ணரூபத்தை வேண்டும் என்று அவன் கேட்கின்றான். இது எப்படி கேட்குறான், அதுக்கு பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதற்கு முன்னால் ஒருவரும் இந்த விஸ்வரூபத்தை கண்டதுமில்லை கேட்டதுமில்லை. அப்படிப்பட்ட இந்த உம்முடைய விஸ்வரூபத்தை என் கண் காண காட்டி வைத்து விட்டீர், அதனால் என் மனசு சந்தோஷம் அடைந்தது. ஏ தேவா, இப்போது உம்மோடே நான் சம்பாதனம் செய்ய வேண்டும் என்றும் நீர் கிட்ட இருந்து நான் உம்மை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கு ஒரு ஆசை உண்டாயிருக்கிறது. ஸோ சச் அ கிரேட் பெனிஃபிட்ஸ் ஐ ஹாவ் அச்சீவ்ட், அஃப்கோர்ஸ் நான் வந்து யாருக்குமே கிடைக்காத அந்த ஒரு விஷயத்த எனக்காக கொடுத்துட்டேன், நான் சந்தோஷம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட நான் காட்டுவேன், உங்ககிட்ட தானே காட்டணும். அப்போது நீ பக்கத்தில் இருந்து உன்னை கட்டிக்கிட்டு நான் சந்தோஷப்படணும் ஆலிங்கனம்னா கட்டி பிடிக்கிறது, சந்தோஷப்படணும்னா அதுக்கு இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது, கிருஷ்ண ரூபம் தேவைப்படுது என்றும் எனக்கு ஒரு ஆசை உண்டாயிருக்கிறது. இந்த ரூபத்தை கொண்டே அந்த ஆசையை தீர்த்து கொள்ளலாம் என்றாலோ எந்த முகத்தோடு நான் கலந்து பேசுவேன். அதாவது அந்த ஆசையை இப்போ நான் தீர்த்துக்கணும்னா எல்லாமே அங்கே கண்ணனாக தான் இருக்கான். அப்போ அப்படி இருக்கும்போது எந்த முகத்தை பார்த்து நான் கலந்து பேசி எதை ஆலிங்கனம் செய்து எப்படி நான் இந்த விஸ்வரூபத்தை வந்து கட்டிப்பிடிக்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிற ஃபீலுக்கு வரான். நாங்கள் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான், கிருஷ்ணன் தான் அத்தனை ரூபமாக வந்திருக்கின்றான் என்று உணர்வது உண்மை என்றால் நீங்கள் விஸ்வரூபத்தையே ஆலிங்கனம் செய்ய வேண்டும். அதுதானே உண்மை. நீங்கள் ஆலிங்கனம் இன் தி சென்ஸ் தேட் யூ ஹாவ் டு கிரியேட் அ எக்ஸ்ட்ரீம் லவ் ஃபீல், அ சென்ஸ் ஆஃப் லவ் ஃபீல் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மனசால் ஆலிங்கனம் பண்ணலாமே, வில்லன் ரோலில் வந்த கண்ணனை கூட மனசால் ஆலிங்கனம் பண்ணலாமே. ரோலுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும் என்பது செயலுக்காகத்தானே. இப்போ மனசால் ஆலிங்கனம் என்பது விஸ்வரூபத்தை பண்ண முடியுமே, ஃபிசிக்கலாக பண்ணணும்னு தானே கண்ணம் வேணும். அப்போ விஸ்வரூபத்தையே நான் ஆலிங்கனம் செய்ய முடியும் என் மானசீகமாக. அதனால தான் அந்த மணக்கண் ஒன்றை நமக்கு கொடுத்தான். விஸ்வரூபத்தை கண்டதும் நாம் அந்த மணக்கண்ணால் தானே, அதே மணக்கண் கொண்டு நாம் முழுமையாக ஆலிங்கனம் செய்துவிட முடியும் என்பது தான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு அதை பண்ணணும்னு நினச்சா நான் எந்த முகத்தை பார்த்து நான் பேசுவேன், எப்படி நான் வந்து ஆலிங்கனம் பண்ணுறதுன்ற ஒரு டவுட்டோடு அர்ஜுனன் பேசுகிறான். எந்த ரூபத்தை தான் நான் கட்டிக்கொள்வேன், உம்முடைய முகங்களும் ரூபங்களும் கணக்கற்றவையாக இருக்கின்றனவே. காற்றுக்கு சரியாக ஓடுவதும் ஆகாசத்தை கட்டிக்கொள்வதும் சமுதிரத்தில் ஜலக்கிரீடை செய்வதும் அசாத்தியமான காரியம் அல்லவா. காற்றுக்கு சரியாக ஓடுவதும்னா அர்த்தம் வந்து காற்றுக்கு நிகராக ஓடுவதும், காற்றினுடைய வேகத்தில் நான் ஓடுறது, இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா இல்லை? ஆகாசத்தையே கட்டிப்பிடி அப்படின்னா தான் உன்னை வந்து விஸ்வரூபத்தையே கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஆகும். அது எப்படி என்னால் முடியும்? மேற்கொண்டு இன்னொரு என்ன எக்ஸாம்பிள் சொன்னதே, சமுத்திரத்தில் ஜலக்கிரீடை செய்வதும், ஜலக்கிரீடை தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அசாத்தியமான காரியம் அல்லவா. இந்த ரூபத்தை பார்க்க பார்க்க என் அந்தராத்மாவில் பயம் உண்டாகிறதே தவிர பிரீத்தி ஏற்பட வழியே இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கர்ணன் வந்து மாறுபடுவார். இவன் பாருங்க, கண்ணனை விஸ்வரூபமாக பார்த்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே கண்ணனை தவிர எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், எல்லாமே கண்ணன்ற ஆனந்தப்பட வேண்டும்னு அர்த்தம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரோலில் சிக்கிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில ரோலில் பார்த்து உனக்கு பயம் வருது. அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இது மாயையாக பார்த்தா, இது விளையாட்டாக பார்த்தா, சான்ஸே இல்லை தான், ஆனாலும் வருது, என்ன பண்ணுறது? ஸோ அந்த அர்ஜுனன் அந்த விஷயத்தை அப்படியே அவன் ப்ரெசென்ட் பண்ணிடுறான். பட் அப்போது அடுத்த ஸ்லோகத்துலேயும் அவன் இதுதான் ப்ரெசென்ட் பண்ண போகிறான். நெக்ஸ்ட் பகவான் வந்து, இல்லடா கண்ணா, நீ என்ன முழுசாக புரிஞ்சுக்கலையே, நான் வெட்ட வெளிச்சமாக நான் தாண்டா எல்லான்னு காட்டினதுக்கப்புறமும் கூட என்ன புரிஞ்சுக்கலையாடான்ற அந்த வருத்தத்தையும் அவர் தெரிவித்து, விஸ்வரூபத்தை கிருஷ்ணரூபத்தை நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாதுங்க, கண்ணன் தான் எல்லா ரூபமாக இருக்கான் ஆனதுக்கப்புறம் அது என்னது, கண்ணன் உசத்தி இந்த விஸ்வரூபம் தாழ்த்தி நான் இருக்க முடியுமா? அனைத்தும் ஒன்று, சம நிலை, சம பாவனா, எல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக ஆகிடணும் இல்லையா? ஸோ அது பிகினிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அர்ஜுனன் அந்த சிரமப்பட்டுட்டு வர்றான்,
அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நமக்கு கிருஷ்ணன் என்ன கொடுக்குறாரு, என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஆகையால் என்னுடைய இந்த ஆசையை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். அது என்னவென்றால், இந்த விஸ்வரூபத்தை நீர் காட்டினது போதும். பாரும், சராச்சரங்களோடு கூடிய இந்த ஜகத்தை வேடிக்கையாக பார்த்து கொண்டு என் சொந்த வீட்டில் இருப்பது போல் என் மனசு சமாதானம் அடைந்திருக்க வேண்டும் என்றால் உம்முடைய நான்கு புஜங்களோடு கூடிய கிருஷ்ணரூபத்தை பார்ப்பதை தவிர வேறு உபாயம் இல்லை. நீங்க ஸ்டாப் ஸ்டாப் யுவர் விஸ்வரூப தரிசனம், எனக்கு போதும், எனக்கு மனசு சந்தோஷமா வந்து என் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல நான் இருக்கணும் அப்படின்னா உன்னை நான்கு புஜங்களோடு கூடிய கிருஷ்ணரூபமாக நான் காண வேண்டும், அப்போதான்ப்பா அது முடியும். இப்போ வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை கண்ணன் அர்ஜுனன் சொல்லுகின்றான். இவ்வுலகில் உள்ள என்னை போன்றவர்கள் யோகாபியாசம் செய்து அடைய வேண்டிய லாபமும், சாஸ்திரங்களை முடிய பரிசோதித்து அடைய வேண்டிய ஞானமும் அந்த கிருஷ்ணரூபத்தின் தரிசனமே அல்லவா? ஆக்சுவலாக தயவு செய்து இது அர்ஜுனன் சொல்றதுங்க, கண்ணன் சொல்றதில்ல, இது தப்பு, இது தப்புன்னு கண்ணன் எடுத்து சொல்லுவோம் அடுத்த அப்புறம். இன்னைக்கு இதை படித்த உடனே ஓ அப்படியா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. என்ன சொல்றான் கண்ணன், சாரி அர்ஜுனன், யோகாபியாசத்தால் அடைய வேண்டிய லாபம், 24 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணி அடைய வேண்டிய லாபம் இந்த கிருஷ்ண ரூபத்தை பார்க்கறதா? இல்லைங்க, விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காக தானேங்க எல்லாரும் அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ண ரூபத்தை பார்க்கறது தான் அப்படின்னு சொல்றான் இவன். சரியா, அடுத்து என்ன சொல்றான், எல்லா சாஸ்திரங்களையும் முடிய பரிசோதித்து அடைய வேண்டிய ஞானமும், ஞானம்னாலே அனைத்தும் ஒன்றென்ற அந்த அற்புத தத்துவத்தை அனுபவிப்பதுதான், விஸ்வரூபத்தை அனுபவிப்பதுதான், அனைத்தும் கண்ணன் என்ற அந்த மகா ஞானமே அதுதானுங்க. ஆனா இவன் என்ன கொஞ்சம் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த கிருஷ்ணரூபம் மட்டுமே பெருசு, இந்த விஸ்வரூபம்ன்றதே அது விஸ்வரூபத்துக்கும் விஸ்வரூபம் டிஃப்ரென்ஸே கிடையாது, அதுதான் இதுவா இருக்கு. அப்போ இதை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இந்த கிருஷ்ணரூபத்தை ஒரு தூக்கலாக தூக்கி இதுதானே பெருசு இதுதானே பெருசு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை இவனா வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதனால எனக்கு அந்த ரூபத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பம் செய்கின்றான். கேளுங்க, நாம் செய்யும் யாகங்கள், தீர்த்தாடனங்கள், தானங்கள், மற்ற விதமான புண்ணிய கர்மங்கள் எதையாயினும் அவை அனைத்தும் இதுவே அல்லவா? என்னது கிருஷ்ணரூபத்தை பார்க்கிறதா? இதுவே அல்லவா? இப்படி என் அந்தராத்மாவில் ஓர் ஆசை ஏற்பட்டு அந்த கிருஷ்ணரூபத்தையே பார்க்க வேண்டும் என்று நான் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சங்கடத்தை எனக்கு சீக்கிரத்தில் தீர்த்து வைக்க வேண்டும் ஐயா. என் அந்தராத்மாவிலிருந்து என்னுடைய எண்ணங்கள் முற்றிலும் அறிந்தவரே, சகல விஸ்வத்துக்கும் வாசஸ்தானமானவரே, தேவர்கள் அனைவரும் பூஜிக்கத்தக்க தெய்வமே, என் மேல் கிருபை கூற வேண்டும் அப்படின்னு கண்ணனை பயங்கரமா புகழாரம் சூரட்டி கடைசியாக எனக்கு விஸ்வரூபம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணரூபம் போதும், இதுதான் அல்டிமேட் இலக்கு, அதனால் இது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அடுத்த ஸ்லோகத்தில் அதுதான் கேட்பான், அதை நாளைக்கு பார்ப்போம்.